ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6 மந்த் பேபிக்கு வந்து பனானா பவுடர் கொடுக்கலாம். அது பனானா பவுடர் எப்படி பண்ணலாம், அதுக்கு கொஞ்சோண்டு நம்ம ஹேண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து பனானாஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக ஸ்கின்னில் மட்டும் லைட்டாக லைன் மாதிரி கட் பண்ணிடணும். அப்போ நமக்கு வந்து அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வாட்டரில் வந்து சோக் பண்ணிடணும், இல்லைன்னா அது வந்து பிளாக் கலர் ஆயிடலாம். பிளாக் கலர்னால் அது வந்து நம்ம ட்ரை பண்ணி பேபிஸ்க்கு கொடுக்கக்கூடாது. அதனால் டக்குனு ஸ்கின்னை ரிமூவ் பண்ண உடனே நம்ம வந்து வாட்டரில் நல்லா சோக் பண்ணி விட்டுறணும். அது பனானாவை எடுத்து சின்ன ஸ்மால் ஸ்மால் பீசஸை வந்து பீலரில் வந்து பீல் பண்ணிக்கலாம். இது மாதிரி பீல் பண்ணாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து சன்லைட் இருக்குல்ல, சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ண கீப் பண்ணணும். ஒரு 1 or 2 days ரிப்பீட்டடாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். வெரி தின் லேயராக நம்ம கட் பண்ணது வந்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுட்டோன்னா நம்மளுக்கு 2-3 days வந்து நல்லாவே ட்ரை ஆகி கிடச்சிரும். அது ட்ரை ஆன அப்புறம் அது ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் நல்லா ட்ரை ஆகிடும். இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம போட்டு நம்ம வந்து இது வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 2-3 times இந்த மாதிரி ஸ்வீவ் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் வந்து அதில் இருக்க சின்ன சின்ன பனானோட சீட்ஸ் மாதிரி ஒரு பிளாக் இருக்கும்ல, அதெல்லாமே பேபிஸ்க்கு வந்து சாப்பிடக்கூடாது. அது வந்து லூஸ் மோஷன் ஏதாவது ஆயிரும். அதனால 2-3 times மைனூட்டாக நம்ம இந்த மாதிரி ஸ்வீவ் பண்ணி எடுத்துடணும். அது 1 cup ஆஃப் வாட்டரை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் ஊற்றிட்டு அதில் 1 spoon ஆஃப் பனானா பவுடரும் போட்டுடணும். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஸ்டார்டிங்லே திக்காயிரும், கட்டி பிடிச்சிரும். அதனால் நல்லா மைனூட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes வந்து நம்ம இது மாதிரி ஸ்பூன் வச்சு எப்போவுமே அதை கிண்டி கொட்டிகிட்டே இருக்கணும். இது வந்து பேபிஸ்க்கு ஹெல்த்துக்கு நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிஷு கிரியேஷன்.